ஜோதிட சாகர சக்கரவர்த்தி ஏஎம் ராஜகோபாலன் கணித்து வழங்கும் ஆடி மாத ராசி பலன்கள். மீனம். குடும்பம் ராசிநாதனாகிய குரு சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிக்கின்றார். சுக்கிரன் அனுகூலமாக இல்லை. ஆடி 13ஆம் தேதி வக்ரகதியில் செல்வதால் சுக்கிரனால் 14ஆம் தேதியிலிருந்து சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். பணவசதி திருப்திகரமாக இருந்தும் செலவுகளும் அதற்கேற்றாற்போல் இருக்கும். விரயத்தில் நிலை கொண்டிருக்கும் சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதால் உடல்நலனில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமையும் கணவர் மனைவியிடையே பரஸ்பர அந்யோன்யமும் அதிகரிக்கும். தசா முக்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் மீன ராசி பெண்மணிகள் கருத்தரிப்பதற்கு உகந்த மாதமாகும். குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம் மகிழ்ச்சியை அளிக்கும். திருமண வயதில் உள்ள மீன ராசியினருக்கு நல்ல வரணமையும். வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள ராசியினால் ஏற்படும் தோஷங்களை தவிர்த்து விடுகிறார் வியாழன் பகவான். உத்தியோகம் சனி பகவான் வக்ரகதியில் திரும்பி உள்ளதால் ஏழரை சனியின் தீவிர தோஷம் குறைகிறது. ஆதாரம் ஜோதிட அலங்காரம் உத்திர கலாமிருத்தம் ஆகிய ஜோதிட நூல்கள். அலுவலகத்தில் அனைவரின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மீன ராசியினருக்கு அதிகம் பாடுபடாமல் நல்ல வேலை கிடைக்கும். சிலருக்கு இலாக்கா மாற்றம் ஏற்படக்கூடும். வெளிநாடுகளில் பணியாற்றுபவர்களுக்கு சலுகைகள் கூடும். தொழில் மற்றும் வியாபாரம் ஏழரை சனியின் தோஷத்தினால் சென்ற மாதம் ஏற்பட்ட பின்னடைவு இந்த மாதம் இராது. இருப்பினும் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது விவேகமாகும். மீண்டும் விற்பனை சூடு பிடிக்கும். லாபமும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். சந்தையில் போட்டிகள் நீடித்தாலும் அவற்றை சமாளிக்கும் திறனை தனஸ்தானத்தில் நிலை கொண்டுள்ள குரு தந்திருள்வார். புதிய விஸ்தரிப்பு திட்டங்களை ஒத்தி போடுவது நல்லது. மாணவ மாணவியர் மிகவும் சுமாரான மாதம்தான் இது உங்களுக்கு. படிப்பில் சோர்வு உண்டாகும். தேர்வின் போது முக்கிய பகுதிகள் மறந்து போகும். சோம்பலும் அசதியும் மேலிடும். சக மாணவ மாணவிகளுடன் நெருங்கி பழகாமல் தானுண்டு தான் படிப்பு உண்டு என்று இருப்பது தேவையற்ற பிரச்சனைகள் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க உதவும். பெண்மணிகள் குரு பகவான் அனுகூல நிலையில் சஞ்சரிக்கின்றார். இம்மாதம் முழுவதும் சனி பகவானும் வக்ரகதியில் செல்வதால் பெண்மணிகளுக்கு குடும்ப கவலைகள் குறையும். அதிகாலையிலேயே எழுந்திருந்து ஓய்வில்லாது உழைத்து வந்த உங்களுக்கு ஓய்வளித்தருள்வார் குரு பகவான். மனமும் நிம்மதி பெறும். பரிகாரம் சூரியனார் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து தரிசித்து விட்டு வந்தால் போதும். இந்த ஆடி மாதத்தை எளிதாக கடந்து விடலாம். கவலைப்படாதீர்கள். சந்திராஷ்டம தினங்கள் ஆடி 9 முதல் 11 பிற்பகல் வரை. We'll be right back.